சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதார தினமான ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு சக்கரவர்த்தி திருமகனுடைய வைபவங்களை சிறிது அனுபவிப்போம். சக்கரவர்த்தி திருமகனுக்கு முதன்முதலிலே மங்களாசாசனம் பண்ணினவர் ஜட்டாயு மகாராஜர். அதனால்தான் அவருக்கு பெரிய உடையார் என்கிற திருநாமம் ஏற்பட்டது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது சீதா பிராட்டியை பிரிந்த துக்கத்திலே சக்கரவர்த்தி திருமகன் மிகவும் தளர்ந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த ஜட்டாயு மகாராஜரை பார்த்தான். அப்பொழுது ஜட்டாயு மகாராஜர், யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன்னு அன்வேஷசி மகாவனே, சாச்ச மம பிராணாக ராவணேன உபயம் ஹிருதா என்று அருளி செய்தாராம். அந்த சமயத்திலே அவர் சொன்ன வார்த்தையிலே அந்த ஆயுஷ்மன் என்கிற வார்த்தை இருக்கிறதே, அதுதான் மங்களாசாசனபரமான வார்த்தை. தீர்காயுசை உடையவனே என்பது பொருள். அப்படி பெரிய உடையார், அதாவது ஜட்டாயு மகாராஜர், அவரை மங்களாசாசனம் செய்தபடியினாலேதான் சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியை பிரிந்த பின்னும் அவ்வளவு நாள் எழுந்தருளியிருக்க முடிந்தது என்று கூட நம்முடைய பெரியோர்கள் கூறுகிறார்கள். இப்படி சக்கரவர்த்தி திருமகனுக்கு அவர் மங்களாசாசனம் பண்ணினபடியினாலேதான் அவருக்கு பெரிய என்கிற பெயர் ஏற்பட்டது. அதாவது உடையார் என்கிற சொல்லானது சக்கரவர்த்தியை குறிக்கும், தசரத சக்கரவர்த்தி. இவர் அவருடைய ஸ்தானத்திலே, அதாவது ஜட்டாயு மகாராஜர் அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய ஸ்தானத்திலேயே சக்கரவர்த்தி திருமகனை ரட்சித்தவர் ஆகையினாலே இவரும் உடையார். ஆனால் இவர் மங்களாசாசனம் பண்ணினபடியினாலே இவர் பெரிய உடையார் என்று இப்படி சம்பிரதாயம் அல்ல பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களாசாசனம் பண்ணினபடியினாலேதான் இவருக்கு அந்த பெரிய என்கிற விசேஷணம் ஏற்பட்டது. இதை கொண்டு நாம் பார்த்தோமானால் பெரும்பாலும் பெரிய என்கிற விசேஷணத்தை உடையவர்களாக நம்முடைய சம்பிரதாயத்தில் யார் யாரெல்லாம் திகழ்கிறார்களோ அவர்களெல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள் என்றே நாம் பார்க்கலாம். உதாரணமாக ஆழ்வார்களிலே ஒருவர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் தம்முடைய திருப்பல்லாண்டிலே மூன்றாவது பாசுரத்திலே அவர் இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று ஸ்ரீ ராமபிரானுக்கு மங்களாசாசனம் செய்தபடியினாலே அவருக்கும் அந்த பெரிய என்கிற விசேஷணம் ஏற்பட்டதோ என்று சொல்லலாம்படி அமைந்திருக்கிறது. அதேபோல கருடாழ்வானுக்கு கூட பெரிய திருவடி என்று ஒரு திருநாமம் வழங்கப்பெறுகின்றது. இதற்கு என்ன காரணம் என்றால், பெரும்பாலும் என்ன சொல்லுவார்கள், ஹனுமான் அவன் ஏற்பட்ட பிற்பாடு அவன் சிறிய திருவடி, அதனாலே கருடாழ்வானுக்கு பெரிய திருவடி என்று பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஸ்ரீராமாயணத்திலே ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது லங்கையிலே நடந்த யுத்தத்தின் பொழுது ராமலக்ஷ்மணர்களை நாகபாசத்தாலே கட்டிவிட்டார்கள். அப்பொழுது எல்லோரும் செய்வதறியாது திகைத்திருந்த பொழுது அந்த நாகபாசத்தை விளக்குவதற்காக அங்கே கருடாழ்வான் தோன்றினானாம். அங்கே தோன்றி அந்த நாகபாசத்தையிலிருந்து சக்கரவர்த்தி திருமகனை விடுவித்ததோடு அல்லாமல், அது மட்டுமல்லாமல் அவருக்கு மங்களாசாசனமும் செய்தான் கருடாழ்வான் என்று ஒரு நிகழ்ச்சி பார்க்கிறோம். ஆகையினாலே பெரிய என்கிற விசேஷணத்தை உடையவனான கருடாழ்வானும் கூட ராமபிரானுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கின்றான். அடுத்தபடியாக பெரியாழ்வாரையும் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ ராமானுஜருடைய ஆச்சாரியர்களிலே ஒருவரான பெரிய நம்பி, அவருக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் என்ன தொடர்பு என்று நாம் பார்த்தோமானால், எம்பெருமானாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்த அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் மதுராந்தகத்திலே. அப்பொழுது மதுராந்தகத்திலே எழுந்தருளியிருக்கிற அந்த சக்கரவர்த்தி திருமகனை மங்களாசாசனம் செய்துவிட்டுத்தானே அப்படிப்பட்ட உயர்ந்த செயலை செய்திருப்பார் அவர். ஆகினாலே அவரும் சக்கரவர்த்தி திருமகனை மங்களாசாசனம் செய்தவராகவே ஆகிறார். அவர் பெரிய நம்பி. அதற்கு அடுத்தபடியாக
ஆச்சாரிய பரம்பரையில பெரிய என்கிற விசேஷணத்தோடு திகழ்பவர் என்று நாம் பார்ப்போமானால் யாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை. அவருக்கு சக்கரவர்த்தி திருமகனோடு உள்ள தொடர்பு உலகம் அறிந்தது. ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களிலே முக்கியமான ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து அதற்கு தனி ஸ்லோகி ஸ்ரீராமாயணம் என்ற பெயரிலே பெரிய வியாக்கியானத்தை அருளி செய்தவர் பெரியவாச்சான் பிள்ளை. அது மட்டுமல்லாமல் திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே இருக்கக்கூடிய இராமாயணம் சம்பந்தமான பாசுரங்களை மட்டும் தொகுத்து பாசுரப்படி இராமாயணம் என்பதை தொகுத்து நமக்கு அருளி செய்தவரும் இவ்வாசிரியரே. அதனாலே இவரும் பெரிய என்கிற விசேஷணத்தோடு திகழ்வதற்கு சக்கரவர்த்தி திருமகனோடு இவருக்கு உள்ள சம்பந்தம் என்றே நாம் கூறலாம். அடுத்தபடியாக பெரிய என்கிற விசேஷணம் யாருக்கு அமைந்திருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் மணவாள மாமுனிகள் அவருக்கு பெரிய ஜீயர் என்கிற திருநாமம் வழங்கப்பெற்று வருகின்றது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அவரும் சக்கரவர்த்தி திருமகனை மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். மணவாள மாமுனிகளுடைய சீடனாயிருந்த அழகிய மணவாளன் அவன் பெரிய பெருமாள் என்று வழங்கப்பெறுகின்றான். பெரிய பிராட்டியார் அவருடைய பத்தினி. இவர்கள் இக்ஷ்வாக்கு குலதனமாய் சக்கரவர்த்தி திருமகனாலே ஆராதிக்கப்பட்டு வந்தபொழுது அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு உண்டான மங்களங்களை எல்லாம் அவர்கள்தானே அருளியிருப்பார்கள். ஆகையினாலே பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் என்கிற திருநாமமும் கூட சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களாசாசனம் பண்ணினபடியினாலே ஏற்பட்டது என்றே கூட நாம் சொல்லிவிடலாம். மணவாள மாமுனிகள் அவர் சக்கரவர்த்தி திருமகனை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்றால் எங்கே செய்திருக்கிறார் என்று கேட்பார்கள். சக்கரவர்த்தி திருமகனுடைய மங்கள ஸ்லோகங்கள் இப்பொழுது ஸ்ரீ ராமாயண பாராயணம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் முடிவிலே அனுசந்திக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே என்று தொடங்குகின்ற ஸ்தோத்திரம். ஸ்ரீ ராமாயண நிகழ்ச்சிகள் முழுவதையும் அதிலே தொகுத்து மிகவும் சுருக்கமாக குறிப்பிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியாக சொல்லி முடிவிலே அந்த சக்கர ராமபிரானுக்கு மங்களம் ராமபிரானுக்கு மங்களம் என்றே முடிகின்றது. இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் மணவாள மாமுனிகள் தான் என்பது அந்த ஸ்தோத்திரத்தினுடைய முடிவிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் சௌமஜாமாத்ரு முனினா கிருதம் மங்களாசாசனம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மணவாள மாமுனிகள் மிகவும் மங்களாசாசன பரத்தையோடு பல பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கின்றார். பிரசித்தமாக காஞ்சி தேவப்பெருமாள் விஷயமாக அவர் தேவராஜ மங்களம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருப்பது எல்லோரும் அறிந்தது. இன்னும் திவ்யதேச மங்களாசாசன ஸ்தோத்திரங்கள், அதாவது திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு லக்ஷ்மி சரண ராட்சாங்க ஸ்ரீவக்ஷ வக்ஷசை என்கிற ஸ்லோகமாகட்டும், அதே போல திருமலை பெருமாள் கோயில் காஞ்சிபுரம், அதற்கு பிறகு திருநாராயணபுரம், இந்த திவ்யதேசங்களுக்கெல்லாம் உண்டான மங்கள ஸ்லோகங்களையும் கூட அருளி செய்தவர் மணவாள மாமுனிகள் தான் என்று பெரியோர்கள் கூறுவர். அதற்கு ஏற்ப மணவாள மாமுனிகள் சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக அருளி செய்த மங்கள ஸ்லோகங்கள் அதுவும் மிகவும் பிரசித்தமாக எல்லாராலும் அனுசந்திக்கப்பட்டு வருகிறது. அந்த மங்கள ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் அனுசந்தித்து ராமபிரானுடைய கிருபையை பெறுவோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பிதிருபக்தாய சததம் பிராத்ரிபிஸ் சக சீதயா நந்திதா அகிலலோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேதவாசாய சித்திரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணாச்ச ஜானக்யா சாபபாணாசிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதா அமரசத்ரவே கிருத்ரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த பலமூலா பிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ருக்தாய மங்களம் அனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேத்தோல்லங்கி சந்தவே ஜிதராட்சசராஜாய ரணதீராய மங்களம் விபீஷண கிருதே பிரீத்யா லங்காபீஷ்ட பிரதாயினே சர்வலோக சரண்யாய ஸ்ரீ ராகவாய மங்களம் ஆசாத்ய நகரீன் திவ்யாமிபிழிக்தாய சீதயா
ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம், பிரம்மாதிதேவ சேவியாய பிரம்மண்யாய மகாத்மனே, ஜானகி பிராணநாதாய ரகுநாதாய மங்களம். ஸ்ரீ சௌமிய ஜாமாத்ருமுனே கிருபயா அஸ்மானுபேயுஷே, மகதே மம நாதாய ரகுநாதாய மங்களம். ஸ்ரீ சௌம ஜாமாத்ருமுனே கிருபயா அஸ்மானுபேயுஷே, மகதே மம நாதாய ரகுநாதாய மங்களம். மங்களாசாசன பரைர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். ரம்ய ஜாமாத்ருமுனினா மங்களாசாசனம் கிருதம், த்ரைலோக்கியாதிபதிஹி ஸ்ரீமான் கரோத்து மங்களம் சதா. ரம்ய ஜாமாத்ருமுனினா மங்களாசாசனம் கிருதம், த்ரைலோக்கியாதிபதிஹி ஸ்ரீமான் கரோத்து மங்களம் சதா. ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரதூதாய இதராஜாய மங்களம், ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே, ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்ய மங்களம். இப்பதிவை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ சேவா மொபைல் ஆப். உங்களுடைய மொபைலில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சார்ந்த உபன்யாசங்கள், திவ்ய தேசங்களின் மகிமைகள், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் வைபவங்களை பெற உடனே கூகுள் ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோருக்கு சென்று ஸ்ரீ சேவா என்று சர்ச் செய்யுங்கள். அதாவது SRISEVA என்று டைப் செய்து எங்களுடைய ஆப்பை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.